சுகசரணம், மயிலும் மயிலும் சேபலும் துணை. சென்ற பதிவில் அருள்கிரி பெருமானின் கந்தர் அந்தாதி பாடல் 100வது பாடி அதன் பொருளை பார்த்தோம், விளக்கத்தை பார்த்தோம். அருள்கிரி பெருமான் அருளிய நூல்களில் மிகவும் கடினமாக அமைந்துள்ளவை கந்தர் அந்தாதி நூலில் உள்ளவை. எனவே இதை பாராயண நூலாக கொள்ளப்பட முடியவில்லை. இதற்கு காரணமும் உண்டு. ஏற்கனவே கூறியபடி வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கும் அருணகிரி பெருமானுக்கும் இடையே நிகழ்ந்த கவித்துவ போட்டியின் பொழுது பாடப்பட்டது என்பதால் நூல் முழுவதும் யமக அந்தாதியில் அமைந்து பொருள் காண்பது கடினமாக இருக்கிறது. நூலின் 54வது பாடலுக்கு அருணகிரியாரே உரை கூறினார். ஏனைய பாடல்களுக்கு வில்லிபுத்தூராரே உரை கூறினார். பாடல்கள் சிச்சி, செச்சே, தத்தி, தெத்தே என்று 8 எழுத்துக்களை கொண்டு தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. போட்டியில் தோல்வி உற்ற வில்லிபுத்தூராரை தண்டிக்காமல் விட்ட பெருந்தன்மை நோக்கி அருணகிரியார் கருணைக்கு அருணகிரி என்று போற்றப் பெறுகிறார். அந்தாதி என்பது ஒரு செய்யுளின் முடிவில் வரும் சொல்லை வைத்து அடுத்த பாடலை துவங்குவது என்பது அறிவோம். கம்பர் பெருமானின் சரஸ்வதி அந்தாதி, அபிராமி பட்டின் அபிராமி அந்தாதி போன்றவை உதாரணம். அருணகிரியாரும் அதே போல ஒரு செய்யுளின் கடைசி சொல்லை தன்னுடைய அடுத்த பாடலில் முதல் சொல்லாக கையாண்டிருக்கிறார். இருப்பினும் அருணகிரியார் யமக அந்தாதியில் பாடியுள்ளார். அதாவது ஒவ்வொரு பாடலில் முதல் சொல்லும் ஒரே சொல்லாக வேறு வேறு பொருளிலே பாடப்பட வேண்டும், அப்படி பாடி எழுத்திருக்கிறார். இந்நூலில் திருச்செந்தூர் அதிகமாக 27 பாடல்களில் 27 நட்சத்திரங்கள் போல குறிக்கப்படுவதால் திருச்செந்தூரில் பாடப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 33 அகப்பொருள் பாடல்கள் மிகுந்துள்ள காரணத்தால் சிவனுக்கு திருக்கோவையார் போல கந்தனுக்குரிய அகப்பொருள் நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது என்று கணிகமணியார் திரு வாசு செங்கல்விராயப்பள்ளி அவர்கள் கருதுகிறார். திருப்புகழ் ஆகிய மற்ற நூல்களைப் போல கந்தர் அந்தாதியும் பயிலப்பட வேண்டும் என்ற பெரும் நோக்கோடு திருப்புகழ் அடிமை, திருப்புகழ் செம்மணி, குகத்திரு நடராஜன் அவர்கள் தமது இல்லத்திலே கந்தர் அந்தாதி வகுப்புகள் எடுத்து திரு ஐயப்பன், திருமதி சித்ராமூர்த்தி, தெய்வ திரு சிதம்பரம், திருமதி அன்னபூரணி போன்ற பலரை பயிற்றுவித்திருக்கிறார். இவர்களுக்கு இப்பாடல்களை மனப்பாடமாக ஒப்புவிக்கும் திறனை இறைவன் அளித்திருக்கிறார். பாடல் 25 அடியனுடைய வெள்ளி விழா போல அறிகிறேன். திருப்புகழ் என்பது என்ன என்று அறியாத என்னை அடியனுடைய 25வது வயதில் 1975 ஆண்டு பாட துவக்கி வைத்தார். அதுபோல பாடலின் 60 மணி விழா போல நல்லறம் செய்து உய்யவும், 71 பாடலில் முருகனின் பதாம்பயத்தை நாட வேண்டும் என்று பீமரத சாந்தி நினைவையும், 80 பாடல் 1000 பெரிதொழும் மக்கள் விழா காணும் நாள் 80வது அகவை நாளில் இறை நினைவு எய்த முப்பெரும் தெய்வங்களான திருமால், பரமசிவன், முருகன் ஆகியோர் நினைக்கும் வகையிலே அமைத்திருக்கிறார். திருப்புகழை பயின்று வரும் மாணவனாகிய அடியேன் இந்த கந்தர் அந்தாதி பாடல்களை நமது வலைவொழியிலே ஒவ்வொரு பாடலாக குகத்திரு நடராஜன் அவர்கள் பதிவு செய்தபடி மூலப்பாடல், பதம்பிரித்து காட்டும் பாடல் வரிவரியாக வடித்து காட்டும் பதமான பதவுரை, கொழுமையும் குளிர்மையும் கொண்ட கொழித்த பொழிப்புரை என பதிவு செய்ய முனைந்து, அதோடு அருணகிரிதாசன் என போற்ற பெறும் முனைவர் ம. ராமகிருஷ்ணன் அவர்கள் அளித்துள்ள சில மேற்கோள்களையும், மடிப்பாகம் அருள்நெறி அவை திருப்புகழ் செம்மணி தெய்வத்திரு அ. சிதம்பரம் அவர்களின் கந்தர் அந்தாதியிலே கவி அழகு என்ற நூலிலே உள்ள அவர் கருத்தையும் படித்தேன். உண்ணா முறையம்மை என துவங்கும் முதல் பாடல் துவங்கி அடியார் பெருமக்களுக்கு பேர் உதவியாக இருந்திருக்கும். அருணகிரி பெருமான் கந்தர் அந்தாதி என்ற மூலை முழுமையாக பதிவு செய்ய வைத்த இறையர்களுக்கு நன்றி. கண்ணுற்று கருத்துக்களை அளித்த அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாம் இதுவரை கந்தர் அந்தாதி பாடல்களை கேட்டதன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் உபதேச மொழிகளை கடைபிடிக்க வேண்டும். பெற்ற இந்த பிரிவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் தம் திருக்குறளின் முதல் அதிகாரத்தில் நிறைவு குறட்பாவாக, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று கூறுகின்றார். எளிதாக எய்திவிட முடியாத மானுட தேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வாய்த்தது ஈதோர் பிறவி, இதை மதித்திடுமேன் என்று அருளாளர்கள் பாடுகிறார்கள். இப்பிறவி தப்பினால் எப்பிரிவு வாய்க்குமோ என்று அவர்கள் நம்மை எச்சரிக்கின்றார்கள். ஆனால் மனிதர்கள் பலர் இப்பிறவி அரிய பிறப்பு இச்சந்தர்ப்பத்தை ஏற்ற முறையிலே பயன்படுத்தி நற்செயல்கள் செய்து மேலான கதியை அடைய வேண்டும் என்று சிறிது கூட சிந்திப்பதாக தெரியவில்லை. அதனால்தான்
திரைப்பட பாடல் ஒன்று இவ்வாறாக தெரிவிக்கிறது. வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். கண் காது முகம் என உறுப்புகள் அமைந்து விட்டதனாலேயே ஒருவரை மனிதர் என்று ஒப்புக்கொள்ள முடியுமா? இந்த கேள்வியை திருவள்ளுவர் தான் நம்மை பார்த்து கேட்கிறார். உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு என்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு. ஆகவே இந்த உலகிலே பிறந்த நாம் பண்பினால் சிறந்து மேலான அறச்செயல்களை செய்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். பெற்றுள்ள மனித பெருப்பிலேயே அனைத்திற்கும் மூலாதாரம் முதல்வனே என்று தெளிந்து இறை அருட்பணிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவன் அடி அடைந்து விட்டால் மீண்டும் அவனியிலே பிறக்கும் அபாக்கியம் நமக்கு கிடைக்காது. ஏன் பிறந்தோம், என்ன செய்கின்றோம், எங்கே செல்கின்றோம் என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு பயனுள்ள வழியிலே இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல் செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று பாரதியார் யோகசித்தி என்ற பாடலிலே அதி அற்புதமாக பாடுகிறார். கற்றலின் பயன் கடவுளை தொழுதல் என்று உணர்ந்து செல்வத்தின் பயன் பிறருக்கு உதவி செய்தாய் என்று அறிந்து ஆறறிவு வாய்க்க பெற்றதின் பயன் ஆண்டவனை தொழுது பிறவா நெறி அடைதல் என்று தெளிந்து சீரிய வாழ்வு வாழ வேண்டும் என்கின்றனர் சான்றோர்கள். ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு பிறப்புகளிலே மீண்டும் மீண்டும் நாம் பிறக்கிறோம் என்கின்றனர் ஞானிகள். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்றும் எண்ணறிய பிறவி என்றும் எழுகடல் மணலை அளவிடி அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம் என்றும் இந்த பிறவி துன்பத்தின் அழுத்தத்தை பாடுகின்றார்கள் அருளாளர்கள். எத்தனை முறை இம்மனிதன் மீண்டும் பாவங்கள் செய்து பிறந்து கொண்டே இருக்கின்றான். தொடர்ந்து இவனுக்கு கைகால் கண் வைத்து சிருஷ்டிப்பதே பெரும் பாடாக இருக்கிறதே, என் கைகளுக்கு ஓய்வு தர மாட்டான் போல இருக்கிறதே என்று பிரம்மதேவரை சலித்துக் கொள்ளும் அளவுக்கு நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் பட்டினத்தடிகளும் அருணகிரி பெருமானும். பிரம்மதேவர் என்னும் படைப்பு கடவுளான நான்முகன் மட்டுமா மீண்டும் மீண்டும் நம்மை பத்து மாதம் சுமந்து கண்களை விளக்காக்கி ரத்தத்தை பாலாக்கி கைகளை தொட்டிலாக்கி தாய்மார்கள் உடல் செழித்து போய்விட்டனர், நாம் பிறந்து பிறந்து கால் செழித்து போய்விட்டோமா? இவ்வாறு கவிச்சுவை ததும்ப பிறப்பின் அவலத்தை பாடுகின்றார் பட்டினத்தடிகள். மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊர்வாராமிக்கா. ஒவ்வொரு மனிதனும் எது இருக்கிறதோ இல்லையோ பற்றும் ஆசையும் கட்டாயம் இருக்கும். இந்த பொருட்பற்றும் உலக இன்பங்கள் மீது ஆசையும் இருக்கும் வரை தொடர்ந்து மனிதனுக்கு பிறப்புகள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். ஆறு கோலாம் அவரங்கம் படைத்தன ஆறு கோலாம் அவர் தம் மகனார் முகம் ஆறு கோலாம் அவர் தார்மிசை வண்டின் கால் ஆறு கோலாம் சுவை ஆக்கின தாமே. அவர் வேதத்துக்கு அங்கங்களாக படைத்தன ஆறு, அவருடைய மகனாகிய முருகனுடைய முகங்கள் ஆறு, அவர் மாலை மீசி அமர்ந்துள்ள வண்டின் கால்களும் ஆறு, அவர் உணவு சுமையாக அமைத்தனவும் ஆறு போலும் என்று அப்பர் பெருமானின் வாக்கியை நினைத்து அந்த ஐமுக சிவனின் மகன் அருமுகனை நினைக்க வைக்கும் கருணையை போற்றி நிறைவு செய்கிறேன். முருகாசரணம் குகார்ப்பணமஸ்து சிவார்ப்பணமஸ்து.